ஹாய் ஹலோ வணக்கம். தமிழ் மக்களே, பொதுவாகவே இண்டஸ்ட்ரியில் ஒரு நடிகை அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கணும், வாழ்க்கையில் நிறைய டஃப்பான சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஹீரோயின்களுமே நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்புகள் வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட நடிகைகள் இல்லை ஒரு சக நடிகராக நடித்த ஒரு சின்ன சின்ன கேரக்டரில் நடித்த சில ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க குடும்பத்தில் எல்லாருமே சினிமாக்காரவங்க, அதனால் முன்னுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளவு பெரிய பின்புலம் இருந்தாலும் படங்களில் சாதிக்க முடியல அப்படின்னா அவங்க எந்த மூலையில் இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கக்கூடிய ரோஜா, தங்கம் இப்படி பல சீரியல்களில் சில நல்ல ஒரு கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்த நாயகி, அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏவின் மகள் அப்படின்னு ரொம்பவே அழகாக நம்மளுடைய திரையுலகத்தில் பயணித்த ஒரு ஹீரோயின், அது மட்டும் இல்லைங்க பின்னணி குரல் நாயகி அப்படின்னா இவங்க தான். நான் வேறு யாரை பற்றிங்க பேச போகிறேன், நம்மளுடைய ஸ்ரீ சுமதி ஸ்ரீ அவங்கள பற்றி தான் பேச போகிறேன். ஸோ சுமதி ஸ்ரீ அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சினிமா நடிகர்களின் வாரிசு அப்படின்னே சொல்லலாம். யார் இதுன்னு யோசிக்கிறீங்களா? இவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, பாத்திரம்தான் கழுவணும் அதுதான் நிலைமை. பிரபல வில்லனின் நடிகரின் மகள் ஸ்ரீ சுமதி சொல்லும் ஷாக் ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எம்ஜிஆரில் நடித்த பட்லாண்டு வாழ்க படத்தில் அந்த வாய்ப்பு கிடைச்சு பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு சின்ன சின்ன கேரக்டர்களை நடித்த ஒரு வில்லன்கள் அப்படின்னாலே அவங்க எல்லாருக்குமே இவங்க தான் லீடர். அது யாருன்னா இந்த ஒரு நடிகையோட அப்பா தான். சினிமா நடிகர்களின் வாரிசுகள் என தெரியாமலேயே திரையுலகத்தில் தலைகாட்டி இருக்கக்கூடிய நிறைய நடிகர் நடிகைகளில் முக்கியமானவர் தான் நடிகர் சுமதி ஸ்ரீ. தனது தந்தை குறித்து அவர் நிறைய விஷயங்களில் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தன் திரையுலகத்துக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே தன்னுடைய அப்பா தான். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அப்பா பெரியப்பா எல்லாருமே சினிமாவில் தான் இருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக பெரியப்பா எம்ஜிஆர் படங்களில் கணக்கு பிள்ளை வேடங்களில் நிறைய நடிச்சிருக்காரு. அவர் தான் அப்பாவை தன்னுடன் கூட்டிகிட்டு போய் நடிக்க வாய்ப்பு தேட சொன்னார். அவருடன் 6 மாதங்கள் தங்கி அப்பா நடிக்க வாய்ப்பு தேடினார். எம்ஜிஆர் நடித்த பல்லாண்டு வாழ்க படத்தில் அந்த வாய்ப்பு கிடைச்சது அப்பாவுக்கு. படத்தில் சிறையில் சின்ன சின்ன வில்லன்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அதில் அப்பாவும் ஒருத்தவர். அவர்களுக்கு லீடர் வில்லனாக நடித்தது என்னுடைய அப்பா தான். படம் சூப்பர் ஹிட், 100வது நாள் விழாவில் எல்லோருக்கும் கேடயம் வாங்க மேடைக்கு அழைச்சாங்க. அப்பாவின் பெயரை தங்கராஜ் என அழைக்கவும் எம்ஜிஆர் இடைமறித்து, சினிமாவில் நிறைய தங்கராஜ் இருக்காங்க அதனால் குழப்பமாக ஏற்படுத்திடும், அதனால் இவரை வந்து எம்எல்ஏவை தானே நடிச்சிருந்தார் அந்த படத்தில், அதனால் எம்எல்ஏனே நீ வந்து பதக்கம் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு, அதனால் உங்கள் பெயர் எம்எல்ஏ தங்கராஜ் அப்படின்னே இருக்கட்டும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களே பேர் வச்சுருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். அதனால தான் அந்த கேடயத்தில் எம்எல்ஏ தங்கராஜ் அப்படின்னு பேரும் பதிச்சிருக்காங்க. இதை ரொம்பவே பெருமையாக நம்மளுடைய நடிகை சொல்லியிருக்காங்க. அப்பா அதன் பிறகு துறையில் அப்போது அதே பேரில் தான் நடிச்சிட்டு இருந்தாரு. நிறைய படங்களில் ஹீரோக்களுக்கு வில்லனாக நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, என்னுடைய அம்மாவும் சினிமா துறையில் தான் நிறைய நடிச்சிருக்காங்க சின்ன சின்ன கதாபாத்திரங்களில். ஒரு சில உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தில்லானா மோகனம்பால் படத்தில் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா பாலையாவுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் பத்மினி வீட்டோட அட்ரஸை சொல்லுவாங்கல்ல, அந்த கதாபாத்திரத்தில் என்னோடய அம்மா தான் நடிச்சிருந்தாங்க. சினிமாவில் அதிகமான ஆர்வம் இருந்துச்சு, அதான் ஊட்டிக்கிடுச்சு. சிவாஜி படத்தை பார்த்துவிட்டு அந்த கண்ணாடியில் அது போலவே நான் நடித்து பார்ப்பேன், அம்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் நானும் சினிமாவில் தான் நடிப்பேன், ஏன்னா அப்போதே அவங்களுக்கெல்லாம் இது நான் நடிப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நடிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு என்னோடய அம்மா சொல்லுவாங்க. சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்தேன். என் கணவருக்கும் சினிமா துறை தான், காதல் திருமணம் தான் ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டோம். ஆனால் திருமணத்துக்கும் நடிப்பை தியாகம் செய்ய வேண்டியதாக ஆயிடுச்சு. என் நடிப்பை விடுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அப்பா அம்மா கிட்ட கேட்கும்போது பொருளாதார ரீதியாக நீ வந்து சுதந்திரமாக இருக்கணும் என்பது அவங்களுடைய மிகப்பெரிய ஆசையாக இருந்தது. நான் அதையெல்லாம் பார்த்துக்கலாம், நடிப்பை விட்டுட்டு நம்ம வீட்டிலே இருக்கலாம்னு சொல்லி ஆரம்பித்தேன். ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே நான் அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டேன். என்னுடைய கணவருக்கு சினிமா வாய்ப்பு போச்சு, வீட்டில் வருமை, நடிப்பை தவிர வேறு எதுவும் தெரியாது, மற்றவர்களுக்கு வீட்டில் பாத்திரம்தான் கழுவ போகணும் அப்படிங்கிற சூழல் வந்துருச்சு. அப்போ தான் சீரியலில் வாய்ப்புகள் வர தொடங்குச்சு. சீரியலில் எனக்கு 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். எனக்கு நடிப்பு திறமை என எத்தனை இருந்தாலும் சினிமாவில் ஏன் என்னால் சாதிக்க முடியல? என் கூட ஆரம்ப காலகட்டத்தில் நடித்த நிறைய பேர் சூப்பர் ஹிட்லாம் ஆனாங்க, ஆனால் என்னால் ஏன் ஆக முடியலன்னு எனக்கு தெரியல.
அப்படின்னு ரொம்பவே கண் கலங்கி நம்மக்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.